மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த பெத்திமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து திருவரங்கத்திலே ஆழ்வார்களுடைய பெருமையெல்லாம் தோற்றும்படியாக அந்தந்த ஆழ்வார்களுக்கு தனித்து தனித்து சன்னதிகள் உள்ளன அந்த சன்னதிகளுக்குள்ளே நாம் இப்பொழுது முதலாழ்வார்களுடைய சன்னதிக்கு முன்பு நிற்கிறோம் இந்த முதலாழ்வார்களுடைய பெருமை எத்தகையது என்பதனை நாம் சுருக்கமாக அறியலாம் மணவாளமாமுனிகள் என்கிற ஆச்சாரியர் கூறுகிறார் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த பெத்திமையோர் என்று அதாவது ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் அதிலே முதலிலே தோன்றினவர்கள் மூவர் அவர்கள்தான் முதலாழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்று இந்த ஆழ்வார்களை சம்பிரதாயத்திலே சேர்த்து சேர்த்தே சொல்லுவார்கள் இவர்கள் மூவருமே அடுத்தடுத்த நாள்களிலே அவதரித்ததாக நூல்கள் கூறுகின்றன ஐப்பசி மாதத்திலே திருவோணம் அவிட்டம் சதயம் என்கிற இந்த மூன்று நட்சத்திரங்களிலே கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இவர்கள் அவதரித்தார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஆழ்வார்களுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு இவர்கள் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்காமல் ஆங்காங்கு அயோனிஜர்களாக பிறந்தார்கள் என்று சொல்லுவதுண்டு அதாவது ஆங்காங்கு இருக்கக்கூடிய மலர்களிலிருந்து இவர்கள் தோன்றினதாகத்தான் பெரியோர்கள் நம்புகிறார்கள் அப்படி இவர்கள் ஆங்காங்கு அவதரித்து பகவானுடைய கருணைக்கு இலக்கானார்கள் ஆகையால் சிறுவயதிலிருந்தே ஞானம் கொண்டவர்களாயிருந்தார்கள் இருந்தார்கள் இவர்களை சொல்லும்போது ஓடித்திரியும் யோகிகள் என்று சொல்லுவார்கள் ஓரிடத்திலே ஒரு நாள் இருக்க மாட்டார்களாம் ஒரு கிராமத்திலே இருந்தால் ஒரே ஒரு இரவு தான் இருப்பார்களாம் கிராமீக்கராத்திரர்கள் என்று சொல்லுவார்கள் ஏன் நிறைய நேரம் இருக்கக்கூடாதா என்றால் பொதுவாக ஓரிடத்திலே நாம் இருந்தோமேயானால் அந்த இடத்திலே பற்று ஏற்பட்டுவிடும் ஒரே மரத்தின் கீழே நாலு நாள் நாம் நின்னோமேயானால் ஐந்தாவது நாள் வரும்போது வேறு யாராவது இருந்தால் இது நான் இருக்கக்கூடிய இடம் நீ வராதே என்று சொல்லத் ஒன்று ஆகையால் ஓரிடத்திலே இருந்தால் பற்று வந்துவிடும் என்கிற எண்ணத்தாலே எங்கேயும் தங்காமல் எப்பொழுதும் திரிந்து கொண்டு ஆங்காங்கு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று கொண்டு அப்போது தியானம் செய்து கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி மூவரும் தனித்து தனித்து இருக்கும்போது பகவான் பார்த்தான் இவர்கள் மூவரையும் சேர்க்க வேண்டும் இவர்கள் மூலமாக உலகத்தை எல்லாம் உய்விக்க வேண்டும் என்று சங்கல்பித்தான் அப்படி சங்கல்பித்தபோது பகவானுடைய சங்கல்பம் அது தப்பாக முடியுமா முடியவே முடியாது ஆகையால் ஒரு சமயம் திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசத்துக்கு அருகிலே இவர்கள் மூவரும் தனித்து தனித்து செல்லும் போது பகவான் ஒரு திட்டமிட்டான் என்ன செய்தான் பெரிய மழை வரும்படியாக செய்தான் அப்படி செய்தபோது அந்த மழையிலே ஒதுங்குவதற்கு நிழலை தேடிக்கொண்டிருந்தார்கள் மூவருமே முதலிலே பொய்கையாழ்வார் என்கிற ஆழ்வார் நுழைகிறார் எங்கே நுழைந்தார் என்றால் முருகண்டு மகரிஷி அப்படின்ற ஒரு ரிஷியினுடைய இல்லம் அதுக்குள்ளே நுழைகிறார் அங்கே இவர் கதவு தட்டுகிறார் அந்த மகர்ஷி கதவை திறந்து வரும் முனிவரே என்று அழைக்க இவரும் மழை பெய்கிறது ஆகையால் ஒதுங்க நிழல் வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி கேட்டவுடனே அவரும் இங்கே இருக்கக்கூடிய இடம் இதுதான் ஒரு இடைக்கழி மட்டும் இருக்கிறது இதிலே ஒருவர் படுத்துக்கொள்ளலாம் அகையால் நீர் வரலாம் என்று சொல்ல அவரும் அப்படியே வந்த அந்த இடைக்கழியிலே ஒதுங்கினார் அவர் பள்ளி கொண்டார் ஆச்சு சிறிது நேரம் கழித்து மறுபடியும் யாரோ கதவு தட்டுகிறார்கள் யாருன்னு கேட்டால் அடுத்த ஆழ்வார் வந்துட்டார் பூதத்தாழ்வார் வந்தார் பூதத்தாழ்வாரை பார்த்து பொய்கையாழ்வார் இங்கே இருவர் அமரலாம் என்று தெரிவித்தாராம் சரி என்று அவரும் உள்ளே நுழைந்தார் பரஸ்பரம் வணங்கி கொண்டார்கள் இருவரும் அமர்ந்தார்கள் அடுத்து சிறிது நேரம் கழித்து மறுபடியும் யாரோ கதவு தட்டினார்கள் அடுத்த ஆழ்வார் வந்துவிட்டார் பேயாழ்வார் என்கிற ஆழ்வார் அவர் வந்துவிட்டு இங்கே இடம் கிடைக்குமா என்று கேட்க ஒருவர் படுத்து கொள்ளலாம் இருவர் அமர்ந்திருக்கலாம் மூவர் நிற்கலாம் ஆகையால் இடம் உண்டு நீரும் வாரும் என்று சொல்ல அவரும் வந்து சேர்ந்தார் மூவருமே அந்த இடைகளிலே நிற்கிறார்கள் அந்த சமயத்திலே பகவான் பார்த்தான் இவர்கள் மூலமாக உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று பார்த்தவன் என்ன செய்தான் என்றால் தானும் அந்த இடத்துக்குள்ளே நுழைந்து விட்டான் அவன் நுழைகிறான் ஒரே இருட்டு இவர்கள் மூவர் நிற்கிறார்கள் இவர்கள் மூவரையும் யாரோ வந்து நெருக்குகிறார் யார் இது இந்த இருட்டிலே மூவர் தானே இருக்கிறோம் வேற யாரோ வந்து நெருக்குவது போல் இருக்கிறதே என்று இவர்கள் யோசிக்கும்போது யார் என்று தெரியவில்லை பகவான் என்ன செய்தான் என்றால் இவர்கள் மூலமாக சில பிரபந்தங்களை வெளியிட வேண்டும் என்று ஆலோசித்தான் இந்த மூவரும் என்ன செய்தார்கள் இருட்டாக இருக்கு நான்காவதாக யார் இருக்கார் என்று தெரியவில்லை ஆகையால் விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு பார்த்தார்கள் விளக்கு ஏற்றுவதற்கும் கூட ஒரு அகல் வேணும் நெய் வேணும் திரி வேணும் அதெல்லாம் உடனடியாக கிடைக்குமா கிடைக்காது ஆகையால் பொய்கை ஆழ்வார் என்ன செய்தார் என்றால் வையம் தகழியா வாறுகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்று முதல் பாசுரம் அருளி செய்தார் பொய்கையாழ்வார் இப்படி ஒரு விளக்கு ஏட்டினாராம் எப்படிப்பட்ட விளக்கு என்றால் வையம் தகழியா ஒரு அகலாக இருக்கிறது இந்த பூமி பூமியையே அகலாக்கி விட்டார் தூரத்திலிருந்து பார்க்கிறோம் என்று நினைக்க வேண்டும் பூமி இருக்கிறது அருகிலே சூரியன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம் அந்த அகலாக பூமி இருக்கிறதாம் அந்த பூமியிலே விளக்காக என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் சூரியனே விளக்காக இருக்கிறான் வையம் தகழியா வாறு கடலே நெய்யாக பூமியிலே இருக்கக்கூடிய கடல் என்பது நெய் போலே இருக்கிறதாம் வையம் தகழியா வாறு கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக கதிரவனாகிற சூரியனே விளக்கு அப்படிப்பட்ட விளக்கை எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஏற்றினேன் என்று அருளி செய்தார் அதற்கு மேலே அந்த விளக்கு ஏற்றினவுடனே பெருமாள் தரிசனம் கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை கிடைக்கவில்லை அடுத்த ஆழ்வார் அடுத்த விளக்கு ஏற்றுகிறார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்தியா நண்புருகின் ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் நான் அன்பே அகலாக இருக்கிறதாம் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக எபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் இப்பொழுது நெய்யாக இருக்கிறது இன்புருகு சிந்தை இடுதிரியா என்னுடைய சிந்தையே திரியாக இருக்கிறது கடைசின ஏற்றின கடைசியாக ஏற்றின விளக்கு என்னன்னு கேட்டா ஞானச்சுடர் சுடர் ஞானமாகிற விளக்கை இவர் ஏற்றினாராம் பகவானை நாம் சாதாரண விளக்காலே தெரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது ஞானத்தால் மட்டுமே பகவானை அறிய முடியும் வேதம் பகவானுக்கு ஒரு பெயர் சொல்கிறது மனோமயா என்று சொல்கிறது மனசால் மட்டுமே அறியப்படும் அவன் அதுவும் எல்லா மனதுகளாலும் அவனை அறிய முடியாது ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடிய மனசால் மட்டுமே அந்த பகவானை அறிய முடியும் ஆகையால் அவன் மனோமயான்னு சொல்லப்படுகிறான் அந்த மனசில் உண்டாகக்கூடிய ஞானத்தால் தான் பகவானை அறிய முடியும் இவர் ஞான சுடர் உடனடியாக பகவான் காட்சி கொடுத்து விட்டான் யாருக்கு காட்சி கொடுத்தான் என்றால் மூன்றாவது ஆழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அந்த பேயாழ்வாருக்கு காட்சி கொடுத்தானாம் உடனடியாக அவர் பாசுரங்களை ஆரம்பித்தார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்னு ஆழிவண்ணனாக இருக்கக்கூடிய பகவானை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்கிறார் இந்த பகவானை காணும்போது முதலிலே யாரைக் கண்டாராம் திருக்கண்டேன் என்று ஆரம்பிக்கிறார் திரு என்றால் பிராட்டி நம்முடைய தாயார் லக்ஷ்மி தேவி அவளைத்தான் முதலிலே கண்டாராம் பகவானுடைய திருமார்பிலே விளங்குகிறாள் பிராட்டி பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி என்று ஆழ்வார்களுடைய பாசுரம் பகவான் கார்மேனி அதாவது மேகம் போன்ற நிறம் படைத்தவன் மேகம் போலே இருக்கிறான் அந்த மேகத்துக்கு நடுவிலே ஒரு மின்னல் வெட்டினால் எப்படி இருக்கும் அப்படித்தான் பிராட்டி அவனுடைய மார்பிலே இருக்கிறாளாம் அப்படிப்பட்ட பிராட்டியை முதலிலே கண்டேன் திருக்கண்டேன் என்று சொல்கிறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் அந்த பகவானுடைய பொன் போன்ற மேனியை கண்டேன் பொன்னை பார்த்தால் எல்லாருமே விரும்புவார்கள் தங்கம் யாராவது வேண்டான்னு சொல்றாளா எல்லாருமே விரும்புகிறார்கள் அந்த மாதிரிதான் அந்த பகவானுடைய திருமேனியும் கூட எல்லாராலும் விரும்பப்படுவதாக இருக்கிறது பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் அந்த மெருமானுடைய திருக்கைகளிலே ஒரு பக்கம் சக்கரம் இருக்கிறது ஒரு பக்கம் சங்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட பகவானை நான் கண்டுவிட்டேன் என்று இப்படி மூன்றாவது ஆழ்வார் அருளி செய்தார் ஆக ஒருத்தர் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று ஒரு விளக்கேற்றினார் இரண்டாவதவர் ஞானச்சுடர் விளக்கேற்றினார் மூன்றாவது ஆழ்வார் அந்த பகவானை கண்டுவிட்டார் இந்த காட்சியை பார்த்து நம்முடைய ஆச்சாரியர்கள் வியக்கிறார்கள் இது எப்படி உள்ளதாம் இந்த கரும்பு இருக்கு இந்த கரும்பை என்ன செய்வார்கள் அப்படின்னா ஒரு இயந்திரத்துக்கு நடுவிலே விட்டால் அந்த சாறு அப்படியே கிடைக்கிறதோனும் அந்த மாதிரி இந்த மூன்று ஆழ்வார்களும் கரும்புகளைப் போலே இருக்கிறார்களாம் அந்த கரும்புகளை நெருக்குவதற்காக பகவான் உள்ளே நுழைந்து நெருக்கினான் அந்த கரும்புகளாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களிடமிருந்து வெளிவந்த சாறு என்ன தெரியுமா அதுதான் இவர்கள் அருளி பாசுரங்கள் கரும்பு போலே ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் இவர்கள் அருளி செய்தார்கள் முதலாழ்வார் வையம் தகழியா அப்படின்னு ஆரம்பித்து பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி என்கிற நூறு பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் அது ஒரு பிரபந்தம் இரண்டாம் திருவந்தாதி என்று பூரத்தாழ்வார் அருளி செய்கிறார் அன்பே தகழியா என்று ஆரம்பித்து மூன்றாவது பேயாழ்வார் என்ன செய்கிறார் என்றால் மூன்றாம் திருவந்தாதி திருக்கண்டேன் என்று ஆரம்பித்து நூறு பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் பொய்கையாழ்வார் உரத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் தங்களுடைய பிரபந்தங்களிலே பல விஷயங்களை தெரிவிக்கிறார்கள் இவர்களுடைய பெயரை பார்க்கும்போதே வேடிக்கையாக இருக்கும் ஒரு ஆழ்வாருடைய திருநாமம் என்ன பொய்கையாழ்வார் என்பது அதாவது அவர் எங்கிருந்து தோன்றினார் என்று கேட்டால் ஒரு பொய்கையிலிருந்து தோன்றினாராம் ஒரு குளம் குளத்திலிருந்து தோன்றினார் அவர் ஆகையா அவருக்கு என்ன பெயர் கிடைத்தது என்றால் பொய்கையாழ்வார் என்று பெயர் வைத்தார்கள் அடுத்த ஆழ்வாருக்கு பூதத்தாழ்வார் என்று திருநாமம் அது என்ன பூதம் என்றால் அது ஒன்று நன்னா இல்லையே அப்படிப்பட்ட பெயர் இவருக்கு எப்படி ஏற்பட்டது இதிலே வடமொழியில் இருக்கக்கூடிய சில இலக்கணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு வார்த்தை வருகிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேர் இருக்கும் அந்த வேரிலிருந்து அந்த வார்த்தையானது வரும் பூ சத்தாயாம் அப்படின்ற ஒரு வேர் தாத்து என்று சொல்லுவர்கள் அதிலிருந்து பூதம் அப்படின்ற வார்த்தையானது வருகிறது அதற்கு அர்த்தம் என்னன்னா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சரி சுவாமி பூத்தம்னா நாங்கள் வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்தோம் நீர் மாற்றி சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இருக்கக்கூடியவர்னா அதில் மட்டும் என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் பொதுவாக வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பகவானை எவன் ஒருவன் நன்கு அறிகிறானோ அவன்தான் இருக்கிறான் எவன் பகவானை அறியவில்லையோ அவன் இருந்தும் இல்லாததுக்கு சமம்தான் ஆகையாலே இவர் பகவானை அறிந்தவராகையால் இவர் இருக்கிறார் பகவத் ஞானம் படைத்தவர் ஆகையால் இவர்தான் இருக்கிறார் ஞானம் இல்லாதவர்கள் இருந்தும் இல்லாததுக்குத்தான் சமம் ஆகையால் இவருக்கு என்ன பெயர் வந்தது பூரத்தாழ்வார் என்று திருநாமம் ஏற்பட்டது மூன்றாவது ஆழ்வாருக்கு பேயாழ்வார் என்று திருநாமம் அது என்ன பேயர் அப்படின்னு சொன்னால் பித்து பிடித்தவர் என்ற அர்த்தம் அப்படி சொல்லலாம் அவருக்கு அப்படி திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்றால் குலசேகர் ஆழ்வாருடைய பாசுரத்தை கொண்டு நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசி பேசியன் என்று அருளி செய்கிறார் அவர் உலகத்தார் அனைவரும் என்னை பார்க்கும்போது இவன் பித்து பிடித்தவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களை பார்க்கும்போது எனக்கும் அப்படியேதான் தோன்றுகிறது பகவானை பற்றி அறியாமல் பித்து போல இவர்கள் சுத்துகிறார்களே என்று எனக்கு தோன்றுகிறது அவர்களுக்கு நான் பைத்தியம் என்னை பொறுத்தவரையிலும் அவர்கள் பைத்தியம் என்று தெரிவிக்கிறார் அப்போ உலகத்தார் இவருடைய பெருமையை அறியாமல் இவர் பித்து என்று நினைத்து பேயர் என்று அழைக்க அப்படியே இவருக்கு திருநாமம் ஆயிற்று என்று சொல்லுவார்கள் இப்படி பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் ஆங்காங்கு அவதரித்தார்கள் எண்ணரும் சீர் பொய்கை முன்னோர் இவ்வுலகில் தோன்றியவோர் வன்மைமிகு மிகு கச்சி மல்லை மாமையிலை என்று அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள் அதாவது இவர்கள் அவதரித்த திவ்யதேசங்கள் என்ன என்றால் பொய்கையாழ்வார் என்பவர் காஞ்சி நகரத்திலே திருவெக்கா என்கிற திவ்யதேசத்திலே அவதரித்தார் ஐப்பசி மாதத்திலே திருவோணம் நட்சத்திரத்திலே புதத்தாழ்வார் கடல் மல்லை அப்படின்ற திவ்யதேசத்திலே அவதரித்தார் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாவது ஆழ்வார் ஐப்பசி மாதத்திலே சதயம் என்கிற திருநட்சத்திரத்திலே அவதரித்தார் எங்கே என்று கேட்டால் இப்போ மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறோம் திரு மயிலை அங்கே அவதரித்தார் மூன்றாவது ஆழ்வார் இப்படி முதலாழ்வார்கள் மூவரும் அவதரித்தார்கள் மூன்று பிரபந்தங்களை இனிமையாக நமக்கு அருளி செய்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் இருக்குமேயானால் அது என்னன்னு கேட்டால் நாட்டாரோடு இயல் ஒழிந்து எப்படி வாழ வேண்டும் என்பதனை காண்பித்துக் கொடுத்தார்கள் இவர்கள் சிறந்தார் கெழுதுணையாம் செங்கண்மாள் நாமம் மறந்தாரை மானிடமா வையேன் என்று ஆழ்வார் பாசுரம் யாரு பகவானை அறிகிறார்களோ அவர்களைத்தான் நான் மதிப்பேன் அவர்களோடு கூட வாழ்வேனே தவிர மற்றவர்களோடு எனக்கு சகவாசம் வேண்டாம் என்கிற உறுதியோடு இவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட வைராக்கியம் என்பது இவர்களிடமிருந்து நாம் அறி அறிந்து கொள்ள வேண்டும் சரி சுவாமி அவர்கள் யோகிகளாக இருந்தார்கள் அவர்கள் அப்படி வாழலாம் நாங்கள் எப்படி அப்படி இருப்போம் என்று நமக்கு கேட்க தோன்றும் இதுக்கு கண்ணன் ஒரு அழகான விடை அளிக்கிறான் அவன் சொல்லுகிறான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பத்மபத்ரம் இவாம்பசா ஒரு தாமரை இலையிலே நீரை சொரிந்தோமேயானால் அந்த நீர் அங்கே இருக்குமே தவிர அதோடு ஒட்டி கொள்ளாது அந்த மாதிரி இந்த நாட்டிலே இருக்கும் போதும் கூட அதிலே ஒட்டாமல் நாம் இருக்க வேண்டும் பற்று வளர்த்து கூடாது என்பது இவர்களிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஆக முதலாழ்வார்கள் மூவருடைய சரித்திரத்தையும் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தையும் இன்று நாம் அனுபவித்திருக்கிறோம்